Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. ஆனாலும் ரஜினிங்க ஒரு மனுஷனுக்கு ஏன் சார் ஆளுநர் பதவி கொடுக்குறோம் இந்த செய்தி உண்மையா சார்? நீங்க ரஜினியோட மாஸ் தெரிஞ்சிருக்கமா? இதற்கு மேல் அவர்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய பதவி எந்த பதவியும் கிடையாது. அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொல்கிற ரஜினிய திரும்ப 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 கயிறு கட்டி இரும்பு சங்கிலி கட்டி இழுக்கிறாங்க. ரஜினி மனதை கரைப்பதற்காக திரு தமிழரவி மணியன் அவர்களை கடந்த சனிக்கிழமை என்று ராஜ்பவனில் மதிய உணவு நேரத்தில் ஒரு ரகசிய சந்திப்பு நடந்தது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று ரஜினி அவர்கள் ஆர் என் ரவியை கிண்டியில் இருக்கிற மாளிகையில் போய் சந்தித்து பார்த்தாரு. அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதே திரு ஆர் என் ரவி மூலமாகத்தான். தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் மேலிட பார்வையாளர் பாஜக மாளிகையில் வசிக்கிற ஒரு நபர் தான் தமிழகத்தின் டெல்லி மேற்பார்வையாளராக இருப்பவர். எல்லாரும் போய் அவர் ரஜினி தப்பா அவர் சொல்றாங்க. சரி, நீங்க வந்தா போதும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஆட்சி புடிச்சிடலாம். எப்படி சார் சாத்தியது? அது நடக்காத விஷயம், அவருக்கு நல்லா தெரியும். சரி, ஆனா அவர் போய் எல்லாரும் இந்த வலதுசாரி இயக்கங்களை பேசி கொண்டிருக்கிற யூடியூப் நடத்துகிற சில நபர்கள்லாம் போய் தான் தோன்றி தனமாக அவர் மனதை கரைத்து கொண்டு நீங்க வந்தா போதும், கை காட்டினா போதும், முகத்தை காட்டினா போதும், ஓட்டு விழுந்துரும். 2024 வரை இந்த அதிமுக பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமா இரட்டலை கிடைக்காது. ஓபிஎஸ்இபிஎஸ் இணைய முடியாது. அப்படி இணைய முடியாத பட்சத்தில் பாஜக தலைமையிலான ஒரு அணி அமைக்கும். அந்த அணியில் நிச்சயமாக திமுக பக்கம் பாமக போகவில்லை என்றால், அண்டர்லைன் பண்ணிங்க, திமுக பக்கம் பாமக போகவில்லை என்றால் பாஜக வேற ஆப்ஷன் இல்ல. யார் பாஜகவில் ஒருங்கிணைப்பாளர் இணையம் பதவி வந்து பயம் காரணமாகத்தான் அங்க போய் ஒப்பாரி வைக்கிறாரு. மற்ற கட்சிகளை மிரட்டுவதற்கோ அச்சமூட்டுவதற்கோ சொன்னப்பட்ட ஸ்டேட்மெண்டாக நான் பார்க்கல. சொந்த கட்சிக்கே ஸ்டேட்மெண்ட் அது. என்ன ஏதாவது டிகிரேட் பண்ணீங்க, நான் எல்லா பொறுப்பு விட்டு போய் நிலத்துல போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி, எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இன்னும் முடியல. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னிடமோடு மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நேஷனல் மீடியா இந்தியா டுடேங்கிற நிறுவனம் ரஜினிக்கு ஒரு ஆளுநர் பதவி உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ரஜினி வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அவர்கிட்ட இல்லாத காசு கிடையாது, பணம் கிடையாது, ஏகப்பட்ட புகழ் இருக்கு. அதையும் தாண்டி அவருக்கு அரசியல் ஆசை இருந்துச்சு, அதுக்கப்புறம் அரசியலுக்குலாம் வரமாட்டேன்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் ரஜினிங்க ஒரு மனுஷனுக்கு ஏன் சார் ஆளுநர் பதவி கொடுக்கணும், இந்த செய்தி உண்மையா சார்? இந்த கேள்வியிலே ஒரு முன்னுரை கொடுத்தீங்க, ரஜினிக்கு கிடைக்காத புகழ் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமாம், இதுதான் யதார்த்தம். அதாவது ரஜினி அவர் பார்க்காத புகழும் பெயரும் செல்வமும் இனி கிடைக்கப் போவதில்லை. ஆமாம், அதே தான் டெண்டுல்கருக்கும், அதே தான் இளையராஜா அவர்களுக்கும். அவர்களுக்கு ஒரு MP பதவியால் மட்டுமே ஒரு பெரிய புகழ், ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் ரஜினியோட மாஸ் தெரிஞ்சிருக்கமா? டெண்டுல்கரோட கேம் தெரியும், இளையராஜாவோட இசை நமக்கு தெரியும். இதற்கு மேல் அவர்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய பதவி எந்த பதவியும் கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்தான சொல்றேன். ஆனா ரஜினியை வச்சு மையப்படுத்தி திரும்ப திரும்ப வரமாட்டேன், அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொல்கிற ரஜினிய திரும்ப 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 கயிறு கட்டி இரும்பு சங்கிலி கட்டி இழுக்கிறாங்க. சரி, அதுதான் நீங்க இந்த ஆளுநர் பதவியின் செய்தியில படிச்சீங்க. இதுல என்ன விஷயம்னா, கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று ரஜினி அவர்கள் கவர்னரை போய் சந்தித்தார். ஆர் என் ரவியை கிண்டியில் இருக்கிற மாளிகையில் போய் சந்தித்தார். அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதே திரு ஆர் என் ரவி மூலமாகத்தான். கவர்னர் பதவி, உங்களுக்கு கவர்னர் பதவி தரப்போகிறது பாஜக, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கவர்னர் என்றால் என்ன? என்னுடைய ரொம்ப நேரம் சொன்ன ரஜினி கூட நிறைய பேசணும், உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியாது, அரசியல் பேசுறீங்களா? ஆமாண்ணர், அதுதான் கவர்னர். என்ன கவர்னருக்கு பதவி என்ன, அங்கீகாரம் என்ன, அந்தஸ்து என்ன, இதெல்லாம் சொல்லி பார்த்தார். இவ்வளோ சொல்லியும் அவர் கூலா என்ன சொன்னார்னா, நான் முடிவு அப்புறம் சொல்றேன்ட்டு ரஜினி வந்துட்டார். சரி, ரஜினி இந்த நிமிடம் வரை பாஜகவும் பாஜகவுடைய தூதுவரான தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் சொன்ன அந்த கவர்னர் பதவி ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்று இந்த நிமிஷம் எனக்கு பதில் தெரியாது. ஆனால் விஷயத்தை வந்து வலியுறுத்தி அவர் மனதை கரைப்பதற்கு அவர் வந்து கவர்னர் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எந்த மாநில பதவி, உத்தரப்பிரதேசம் தராங்க, மகாராஷ்டிரா தராங்கலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, கவர்னர் பதவின்னு.
அதை நம்பி ரஜினி போனார் என்றால் அவருக்கு ஒரு கோவாவோ பாண்டிச்சேரியோ கொடுத்தா எவ்வளவு சிக்கலா இருக்கணும். அது வந்து சொன்ன ரஜினி புகழ், ரஜினியோட புகழ் வந்து இந்தியா பெரிய இந்தியா அளவுக்கும் போகலாம், பெரிய புகழ் தான். அந்த லெவலுக்கு ஒரு மனிதரை கொண்டு போய் எங்க போய் சிக்க வைக்க போறாங்க, அவங்களோட நோக்கம் அதுல ரஜினியை நாங்க அங்கீகாரம் பண்றோம். ரஜினி ரசிகர்கள் ஓட்டை எப்படி அறுவடை செய்வது, ரஜினி அங்கீகாரம், ரஜினி ஓட்டு அறுவடை, இந்த பாலிசியில தான் இது இந்த ரெண்டு விஷயத்தை தான் இணைப்பதற்காகத்தான். சரி, சமீபத்தில் ஒரு சந்திப்பு நடந்தது, ரகசிய சந்திப்பு கவர்னர் கிட்ட. அப்படியா சார், யார் சார் பார்த்தாங்க? ரஜினி மனதை கரைப்பதற்காக திரு தமிழரவி மணியன் அவர்களை ஒரு கடந்த சனிக்கிழமை அன்று சரி ராஜ்பவனில் மதிய உணவு நேரத்தில் ஒரு ரகசிய சந்திப்பு நடந்தது. ஓகே, ஆளுநர் ரவியோடு தமிழரவி மணியன் ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு. ஆமா, எதுக்காக சார்? ரஜினியோட மன, நாங்கள் ரஜினிக்கு இப்படி ஒரு ஆஃபர் பண்ணோம், அவர் இன்னும் தன்னுடைய பதிலை சொல்லாமல் இருக்காரு, நீங்க தொடர்ந்து சந்தித்து அவர் ஒரு பதவி அங்கீகாரம் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது ஒரு சின்ன ஒரு அந்த ரஜினி ரசிகர்கள் வந்து சோர்ந்து போயிருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம தலைவர் அங்கீகரித்தது பாஜக. ஸோ அந்த அடிப்படையில் தொண்டர்களை நாங்கள்லாம் வந்து ஒரு ஒன்றிணைக்க முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் ரஜினி எப்படியாவது கரைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அசைன்மெண்ட் தமிழரமணிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தமிழரமணிக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு. நிச்சயமாக இந்த ரகசிய சந்திப்பு குறித்து நீங்க விசாரிச்சு உண்மையான தமிழரமணி போய் சொல்ல மாட்டார். ஆமா, ஆனா நடந்த விஷயத்தை அவரும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். சரி சரி, கவர்னரை சனிக்கிழமை என்று சந்தித்தாரா இல்லையா என்று நீங்கள் கேளுங்கள். ஆம் என்று சொல்லிவிட்டால் அது மற்றதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் அவர் சொல்லாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சார், எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார். ரஜினி கிட்ட அரசியல் பேசணும்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் இருக்காங்க, தமிழ்நாடு பாஜக இருக்காங்க, அவங்க டைரக்டாகவே ரஜினி கிட்ட அரசியல் பேசலாம், ஏன் ஆளுநரை வைத்து இந்த பேரம் நடத்தணும் சார்? அருமையான கேள்வி கேட்டீங்க. தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் மேலிட பார்வையாளர் அப்படின்னு பாஜக வந்து அனுப்புவாங்க, சி டி ரவி எல்லாம் வருவார், சி டி ரவி, முரளிதர் ராவ், பியூஷ் கோயல், இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆமா, இப்போ யார் தெரியுமா இருக்கிறது? யார் இருக்கா சார்? ஆர் என் ரவி என்ற ஒரு கிண்டியில் மிகப்பெரிய மாளிகையில் வசிக்கிற ஒரு நபர் தான் தமிழகத்தின் டெல்லி மேற்பார்வையாளராக இருப்பவர். ஏன் நான் சொல்லிடுறேன், நீ அதிர்ச்சி அடையாதீங்க, நான் சொல்லிடுறேன். ஷாக்கிங்கா இருக்கு சார், கவர்னர் இல்ல, கவர்னர் தான், நான் இல்லைன்னு சொல்ல, கவர்னர் தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ரஜினியிடம் பேசுவதற்கு தமிழ்நாட்டு பாஜகவில் பல தலைவர்கள் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டு தலைவரே போய் அண்ணாமலை அவர்கள் கவர்னர் தமிழறிவுமணியின் சந்தித்த 2 நாட்களுக்கு முன்பாக ஓடி போய் ரகசிய சந்திப்பு நடத்துகிறார். ஆளுநர் ரவி கிட்ட அண்ணாமலை ரகசிய சந்திப்பு நடத்துகிறார். எதுக்குன்னா, இவர் வழக்கமா ஆளுநர் கிட்ட பார்த்தா புகைப்படம் வெளியிடுவார்கள், நான் ஊழல் பட்டியல் கொடுத்தேன், இந்த மாதிரி தவறான நடவடிக்கை எடுக்கிறார்கள், வந்து பாஜகவை ஒடுக்குகிறார்கள் அப்படி எல்லாம் சொல்லி போய் ஃபைல் கொடுத்ததுல போட்டோ போடுவாரு. உங்களோட போவாங்க, போவாங்க, தனியா போய் சந்திக்கிறார். அதுவும் ரகசியமா 2 மணி நேரம் சந்திப்பு. அந்த புலம்பலுக்கு காரணம் தெரியுங்களா? மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு இங்க கமலாலயத்தில் ஒரு ஆபீஸ் கொடுத்திருக்காரு, அலுவலகம் கொடுத்துட்டார்கள். அந்த அலுவலகம் கொடுத்தது ஏன் என்று ஒப்பாரி வைக்கிறார், முறையீடு செய்கிறார். யார்கிட்ட? கவர்னர் கிட்ட. கவர்னர் கிட்ட ஏன் கவர்னர் கிட்ட போய் முறையீடு செய்யணும்? நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க, டெல்லியில அவருக்கு வந்து முருகனுக்கு வந்து ஆபீஸ் கொடுத்துக்கிறாங்க, ஒரே இடத்துல 2 அதிகார பீடங்கள் தேவையில்லை. ஒரு முன்னாடி முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அங்கே இருந்தது எம்பி, அவர் கன்னியாகுமரி எம்பியா இருக்கும் போது சென்னையில் வந்தால் தங்கி கொண்டு அலுவலக பணிகளை செய்வதற்கு அவருக்கு இங்க ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து எடுத்துட்டாங்க, ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் எடுத்தாங்க. சரி, அதே மாதிரியான ஒரு அலுவலகமும் ஒரு அறையும் ஏன் ஒதுக்கினீர்கள்? அவரும் பேட்டி கொடுத்து அரசியல் செய்து நானும் பேட்டி கொடுத்து அரசியல் செய்தால் 2 குழப்பம் வரும், பயப்படுறாரு. அதாவது தமிழ்நாடு அதிமுக மாதிரி ஆயிடுங்கிறாரா? கிட்டத்தட்ட. ஆமா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும்தான் இல்லையே தவிர, யார் பாஜகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை பதவி வந்து பயம் காரணமாகத்தான் அங்க போய் ஒப்பாரி வைக்கிறாரு. ஏன்னா சார், அவர் கொடுத்தது தப்பு, அவர் பாருங்க, அவர் பாட்டுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, அவரும் வந்து ஒரே நாள்ல நான் தான் டெய்லி பேட்டி கொடுப்பேன், அவர் ஒரு நாள் பேட்டி கொடுத்தாருன்னா என்னுடைய சாராம்சம் அடிபட்டுரும், நான் கொடுக்க வேண்டிய பேட்டியெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும், அதனால அவர் வந்து இங்க அலுவலகம் கொடுக்க கூடாது என்று முறையிட வேண்டிய இடத்தில் முறையிடாமல் கிண்டி மாலையில் போய் முறையிட வேண்டிய அவசியம் என்ன? சார், எழுமுருகனை பார்த்து ஏன் சார் அண்ணாமலை பயப்படணும்? அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் சார். அண்ணாமலை, அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட் தான், அவருக்கு பயம் ஏன் இல்லாம இருக்கும்? முருகனுக்கு அடித்த யோகம் போல வந்து அண்ணாமலைக்கு யோகம் அடிக்கணும், அவரு மத்திய அமைச்சர் ஆசைப்பட்டார். சரி, அதுக்குள்ள முருகனுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து பிளானே வந்து அண்ணாமலை தான் மத்திய அமைச்சராகி மாநில தலைவராக தொடர்வது, இதுதான் பிளான். சார், என்ன சார் சொல்றீங்க? இதுதான் பிளான். அந்த பிளான்ல முருகன் வந்து ஒரு ஏதோ ஷார்ட்கட்ல போய் அடிச்சு தூக்கிட்டாரு. ஓகே, சோ இதனால அவருக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வர வேண்டிய மத்திய அமைச்சர் பதவியை தட்டி பறித்த முருகன் மீண்டும் ஏன் இங்க உட்கார்றாரு? ஒருவேளை நம்ம வந்து ஒரு சின்ன சலசல போறது பரவாயில்ல, முருகன் வந்து தமிழ்நாடு தலைவர் பதவி நானே பாக்குறேன் எங்கேயாவது போய் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அந்த அசைன்மெண்ட்டும் கொடுத்துட்டாருன்னா முருகனை பார்த்து ஏன் பயப்படுறான்னு சொன்னீங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டார்,
பிடிஆர். ஆமாம், அமைச்சர் பிடிஆர் பிடி பணிவேல் தியாகராஜனுடைய சம்பவத்தில். எஸ், நான் வந்து மற்ற மாதிரி கிடையாதுங்க, நான் இன்றைக்கே அரசியல் விட்டு ஒதுங்கன்னா ஊரில் போய் விவசாயம் பார்த்துப்பேன், எனக்கு நிலம் இருக்குன்னாரு. இது வந்து மற்ற கட்சிகளை மிரட்டுவதற்கோ அச்சமூட்டுவதற்கோ சொன்னப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கல. சொந்த கட்சிக்கே ஸ்டேட்மெண்ட் அது. அப்படி என்ன ஏதாவது டிகிரேட் பண்ணீங்க, நான் எல்லா பொறுப்பு விட்டு போய் நிலத்தில் போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், சரி, எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இன்னும் முடியல அப்படின்றது தான் சந்தோஷ். கர்நாடகா சந்தோஷ், பிஎல் சந்தோஷம், சிடி ரவியும் கொடுத்த அசைன்மெண்ட் இன்னும் முடியல, எனக்கு வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதுக்குள்ளேயே இன்னொரு பவர் சென்டர் கொண்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க, இதனால தான் அவர் இந்த வார்த்தையை சொன்னார் நான் நம்புகிறேன். சார், இவருக்கு நம்ம எழுமுருகனுக்கு கோயம்பேடில் வீடு இருக்குது, ஆஃபீஸ்க்கு வேறு தனியாக பார்த்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்டேட்டு ஒரு மத்திய அமைச்சருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் ஆஃபீஸ் போட்டால் நம்ம வரலாறே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் எழுமுருகனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க? இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலைக்கு செக் வைப்பதற்காக தான் டெல்லி வந்து இவர் அங்கே அனுப்பியிருக்கா. செக் வைக்கிறதெல்லாம் விட்டுருவோம், அண்ணாமலை தான் பயப்படுறாரு. மேலிடம் வந்து யாரும் அண்ணாமலைக்கு செக் வைக்கலாம் வைக்க வச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவர் என்னன்னா அந்த அந்த அறையை பெறுவதற்கு முன்பு அதுக்கு நெருக்கமான தனக்கு முன்னாள் கவர்னர், இப்போது கவர்னராக இருக்கிற முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போய் சந்திக்கிறார். சரி, அந்த அம்மா போய் பார்த்த பிறகு அந்த அலுவலகம் கிடைக்கிறது. ஸோ டெல்லியில் ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஸ்டேக் வச்சிருந்து இந்த முருகனுக்கு இந்த அறையை வாங்கி தந்தாரா என்றது நமக்கு தெரியாது. ஆனால் தமிழக பாஜக பேசிக்கொண்டு சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், பாஜக அலுவலகத்தில் ஒரு அந்த கட்சியினுடைய எம்பி மத்திய அமைச்சர் அவர் முன்னாள் தலைவர் அவருக்கு ஒரு அறை கொடுப்பதில் இவருக்கு என்ன போச்சு? நட்டம் கொடுத்துட்டு போகிறாங்க, என்ன எதுக்கு நீங்கள் போய் ஒப்பாரி வைக்கிறீங்க? ரெண்டு பவர் சென்டர், அவர் பவர் சென்டர் வேறு எதாவது ப்ளே பண்ணி உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா நீங்கள் போய் சொல்லலாம். ஆமாம், அவர் ஒருத்தர் அலுவலகத்தில் யார் வர வேண்டும், யார் அமர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கிற அளவுக்கு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன பயம்? அது அண்ணாமலைகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். சார், நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளராக கிண்டியில் இருக்கிற ஒருத்தவர் இருக்கார செயல்படுறீங்க. ஏன் சார் நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஏகப்பட்ட மாநில பொறுப்பாளர்கள்லாம் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவர் வந்து தமிழ்நாடு பாஜகவை ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும், அவருக்கு மேலிருந்து இது அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா என்ன? அதாவது இந்த முறை புன்வாரிலால் சென்ற பிறகு ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்ட நோக்கமே வந்து வேற. என்ன? ஆர் என் ரவிய. சரி சார், முழுவதுமாக தமிழ்நாட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஆமாம், அவர் வந்து மத்திய உளவுத்துறையில் இருந்திருக்கலாம், வெளிநாடு உளவுத்துறையிலாம் இருந்திருக்கார், ராலாக இருந்திருக்கலாம். அவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்றதான் முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி வந்துக்கிற ஆளுங்கட்சி வீக்கன் பண்ணோம், எதிர்கட்சிகளை வீக்கன் பண்ணணும், அப்புறம் எல்லா விவரங்களையும் புள்ளி விவரத்தோடு துல்லியமாக எடுத்து டெல்லிக்கு வந்து சொல்லணும். இது வந்து இவருடைய பவர் சென்டர் மூலமா தான் இங்க தமிழ்நாடு பாஜகவே நடுங்குது, அதனாலதான் அவர் போய் எங்க ஒப்பாரி வச்சிருக்காரு. இல்லைன்னா பிஎல் சந்தோஷ் கிட்டயோ சிடி ரவி கிட்டயோ ஓடி போயிருக்கலாம், இந்த முருகனுக்கு அறை கொடுத்து தடுத்துருக்கலாம், அங்க போவோம் இங்க போய் வச்சது காரணம் அதுதான். ஸோ அவர் தான் இன்னைக்கு தேவைக்கு ஒரு கவர்னரை வைத்துக் கொண்டு பாஜகவுடைய சூப்பர் தலைவராக டெல்லி பாஜக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லாட்டி ரஜினி வந்து இந்த மாதிரி ஒரு கவர்னர், நீங்க இந்தியா டுடேல படிச்சுன்னு சொன்னீங்க, நான் படிக்கல. சரி, கவர்னர் பதவி தரப்போகிறார் என்ற செய்தி எப்படி வந்தது வெளியா? அந்த செய்தி என்னைக்கு வந்தது? ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு முன்பா, ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பின்பா? கவர்னரை பார்த்த பிறகுதான். அப்புறம் அந்த கவர்னர் பதவி தரார் என்ற செய்தி ஏன் உலா விடுறீங்க நீங்க? ரஜினி விரும்பினால் டெல்லியில் கூப்பிட்டு அமித்ஷாவே பேசலாம், மோடியே பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்திய 75வது ஆண்டு சுதந்திரம் முன்னாடி டெல்லிக்கு போனார். ஆமாம், ஆமாம். அப்போ ஒரு பிரத்யேகமான ஒரு தனி அழைப்பின் பேரில் மோடி அமித்ஷா அவர்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஒரு பார்த்து, உங்களுக்கு இப்படி ஒரு பதவி கௌரவிக்க போகிறோம், நீங்கள் வரீங்களா? நாங்கள் கேட்டிருக்கலாமே, தங்கள் கேட்டு மறுத்து விட்டால் தங்களுக்கு வந்து கொஞ்சம் இழுக்காக இருக்கும், அசிங்கமாக இருக்கும்னு சொல்லி தானே நீங்கள் ஆர் என் ரவி பயன்படுத்துறீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்க வந்து தமிழ்நாட்டு பாஜகவை பலப்படுத்துகிற அண்ணாமலையோட விட ஆர் என் ரவி தான் அதிகமாக பாஜகவில் களமாடி கொண்டிருக்கிறார். சார், இது எங்களுக்கு உண்மையிலே புதிய தகவலாக இருக்குது சார், இப்போ வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. முக்கிய முன்னணி புலனாய்வுதலில் ரஜினியை பற்றி இன்னும் பல செய்திகள்லாம் வந்திருக்கு சார். அதாவது தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு இன்னும் பலமாக்குவதற்காக ரஜினியை வைத்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த அசைன்மெண்ட்டை எல்லாம் செயல்படுத்துவதற்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி தான் தலைமையை ஏற்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? செய்தி எந்த கோணத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியல. ஆளுநர் பதவி வைத்து விட்டு ரஜினிக்கு ஆளுநர் பதவிக்கு இங்கே ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பதவி சரி கௌரவிச்சிட்றாங்க. அந்த ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து என்ன நினைப்பாங்க? ஓ, நம்ம தலைவர் வந்து பாஜக இன்னும் கொண்டாடுகிறது, அவர் தமிழ்நாடு முதல்வராக முடியவில்லையே தவிர ஒரு மாநிலத்தின் கவர்னராக கொண்டு போய் அமர வைத்து அழகு பார்க்குறார்கள். ஸோ நம்மளாம் என்ன பண்ணோம்,
பாஜக பொக்கானி சாயணும். தமிழ்நாடு ஃபுல்லா ரஜினி ரசிகர்கள் மன்றம் இன்னும் ஓரளவு இருக்கும். இருக்கு சார், ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த மன்றங்கள் சோர்ந்து போயிருக்கிற, அப்படியே ஒரு மாதிரி எங்க பக்கம் போறதுன்னு தவிக்கிற அந்த ரஜினி ரசிகர்களையும் அந்த மன்றங்களையும் பின்வாசல் வழியாக முடுக்கி விட்டு இந்த 2024-2026 தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கு ஏதோ ஒரு திட்டம். அந்த திட்டம் உள்ள இருக்கிற திட்டம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, ஏன்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி மோகன் பகத்துடைய அடுத்த கட்ட தலைவராக வரப்போகிற அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் தத்தாச்சாரியன் நினைக்கிறேன், ஓகே, அவர் வந்துட்டு போனார். கேரளாவில் கூட சாகா கிளாசஸ் இந்த பயிற்சி வகுப்புகள் நிறைய இருக்கு, இங்கே இல்லைன்றாங்க. ஸோ ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தோடு பெரிய திட்டத்தோடு பாஜக உள்ளே இறங்கி விட்டது, இறங்கி செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பொறுப்பாளர், மிகப்பெரிய பொறுப்பாளர் தான் இவர். சரி, அந்த அசைன்மெண்ட் ஒரு குருமூர்த்தி அவர்களுக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் ரஜினியை மையப்படுத்தி இன்னொரு முறை ஒரு முயற்சி செய்து பார்க்கிறார்கள். இதுக்கு ரஜினியுடைய பதில் என்ன? ரஜினி என்ன செய்ய போகிறார்? இவர்கள் இழுத்து இழுப்புக்கு ரஜினி போக போகிறாரா? இதை விட நமக்கு அவர் இன்னும் படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அவர் கவர்னர் பதவியில் ஏற்பட போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னும் ரெண்டு படம் கூட நடிக்கலாம். ஆமா, இன்னும் 200-300 கோடி கூட சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம், ஆனால் கவர்னர் பதவிக்கு போனால் இன்னும் 200-300 கோடி தான் சம்பாதிக்க முடியாது. ஆமா, ஒரு ஒரு அங்கீகாரம் அவ்வளோதான். ஆனால் நமக்கெல்லாம் சொல்கிற மாதிரி ரஜினிக்கு கிடைத்த, டெண்டலுக்கு கிடைத்த, இளையராஜா கிடைத்த புகழை போல வேறு எந்த புகழும் அவர்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு மணிமகுடம், ஒரு கிரீடத்தின் உச்சானையில் ஒரு கல், இந்த கல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிடையாது, இந்த புகழே அவங்களுக்கு உச்சம். ஆமாம் சார், ஒரு லேமான குவஸ்டின் கேட்குறேன் சார். சமீபத்தில் ரஜினி நடித்த எந்த ஒரு படமும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் 96 அந்த காலகட்டத்துக்கு பிறகு 2004 பாமகவுக்கு எதிராக ரஜினி மிகப்பெரிய வாய்ஸ் கொடுத்தாரு. அப்போவே ரஜினியோட வாய்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் ரஜினியை வச்சு தமிழ்நாடு பாஜக வளர்த்துற முடியும், ரஜினிக்கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு பாஜக நம்புறதே ஒரு முட்டாள்தனமான கருத்தாக எனக்கு படுதே சார். இல்லை இல்லை, அதாவது நம்புறாங்கன்னா அந்த ரசிகர்கள் வந்து ரஜினிக்கு நீங்கள் ரிலீஸ் படம், அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதோ, அது இந்தியா மீடியாக்கள், இந்திய மீடியா, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய மீடியாக்கள் ஃபுல்லாக ஹைப்பு. ஆமாம், பிஸ்னஸ் ஆகிடும், லாஸ் எல்லாம் லாஸ் ஏற்படலாம். இப்போ தான் 3 நாள், நீங்கள் 100 நாள் ஒன்று, 50 நாள் ஒன்றுனா அவசியமே இல்லை. ஓகே, 3 நாட்கள் ஒன்றை போதும். ஏன்னா தியேட்டர் நம்பர்ஸ், தியேட்டர் நம்பர்ஸ் உங்களுக்கு அன்னைக்கு வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆனால் ஒரு 20-30 தியேட்டர் வரும் சிட்டிஸில், அப்புறம் டயர் 2 சிட்டியில் ஒரு 15 தியேட்டர். ஓகே, 30 இன்னைக்குன்னா எத்தனை ஸ்க்ரீன், ஏகப்பட்ட ஒரு நாள்லயே நீங்கள் வந்து 1000 கணக்கான ஸ்க்ரீனில் படம் போடுறாங்க. ஒரு எத்தனை லட்சம், எல்லாரும் பார்க்குறான். ஸோ ஒரு 2-3 நாட்களில் படம் எடுத்து விட முடியும். அப்புறம் ஓடிடி சேல்ஸு, அப்ராடு ரிலீசிங்ஸ், இது இந்த மாதிரி பணம், பலவித படங்கள் வருது. அதனால் வந்து அவர் படம் நடிக்க போகிறாரா, கவர்னராக போகிறாரா என்பதெல்லாம் அவர் எடுக்க வேண்டிய முடிவு. நேத்தி வந்து ரஜினியுடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் வந்து ஒரு ரஜினி அசோசியேஷனை வந்து தமிழ் தொடங்கியிருக்காங்க, சென்னையில் தான் தொடங்கியிருக்காங்க. அந்த கிளை என்பது தமிழ்நாடு முழுக்க தொடங்கப்பட்டு ஒரு ரஜினிக்காகவும் ப்ளஸ் வந்து பாஜகவுக்கும் வாய்ஸ் உருவாக்குவதற்காக இந்த அமைப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் அடிபடுது. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? தமிழறிவு மணியன் வந்து மனதை கரைப்பதற்காக ஒரு சந்திப்பு நடத்தினாங்கல்ல? ஆமாம் ஆமாம், கவர்னர் ஆர் என் ரவி, அவருடைய இன்னொரு வேலையாக தான் இருக்கும். சரி, இல்லாட்டி சம்பந்தமே இல்லாமல் அவரையும் பேட்டி தரணும், அரசியலுக்கு வருவாரா இல்லையன்ற அவர் எதுக்கு சொல்லணும்? அரசியலுக்கு எதுக்கு நீ, அவர் அவர் முடிவு எடுக்க போறார், ரஜினி தான் முடிவு எடுக்கணும், ரஜினி தான் முடிவு எடுக்க போறார். அது இறைவனின் கையில் இருக்கு. ரஜினி அரசியலுக்கு வருவாரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ். ஆமா, அது இறைவனின் கையில் இருக்குன்னு பதில் சொல்லியிருக்காரு. ரஜினியோட அண்ணன் வராரு போறாரு, சத்தம்லாம் வந்துட்டு போக வேண்டியதானே. இதுக்கு மேல வந்து எதுக்கு அவர் திரும்ப பூடகமா? இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு ரஜினி வந்து ஒரு இந்த வலதுசாரி நபர்களும் ரஜினியை வந்து ஆராதிக்கிற, அப்படியே வந்து மற்றவர்கள்லாம் வந்து ஏதோ துவேஷம் செய்கிற மாதிரி நினைக்கிறீங்க. எல்லாரும் போய் அவர் ரஜினி தப்பாக அவர் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வந்தால் போதும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஆட்சி பிடிச்சிடலாம். எப்படி சார் சாத்தியம் அது? அது நடக்காத விஷயம். அரசியல் என்பது அவருக்கு நல்லா தெரியும். சரி, ஆனால் அவர் போய் எல்லாரும் இந்த வலதுசாரி இயக்கங்கள் பேசி கொண்டிருக்கிற, யூடியூப் நடத்துகிற சில நபர்கள்லாம் போய் தான் தோன்றி தனமாக அவர் மனதை கரைத்து கொண்டு நீங்க வந்தா போதும், கை காட்டினா போதும், முகத்தை காட்டினா போதும், ஓட்டு விழுந்துரும், இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து 2021 டிசம்பருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். 20 டிசம்பர்ல தெரிஞ்சிருச்சு. அவர் அதனாலதான் வரல. ரஜினிக்கு ரியாலிட்டி தெரியும் நிச்சயமா தெரியும். அவருக்கு கொடுக்கிற புற அழுத்தம் காரணமாக அவ்வப்போது அவர் வந்து ஏதோ வந்து மாட்டிக்கிட்டார், ஜிமிக்ஸ் கொடுக்குறாரு. ஆமா, இனிமேலும் ரஜினி வந்து அரசியலுக்கு வருவாரா என்பதில் நம்பிக்கை இல்லை. வந்தாலும் அதற்கான பலனையும் அவரே அனுபவிக்க போகிறார். இன்னொரு ஸ்கூப் சார், அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இரட்டை இலைசனத்தை முடக்கிவிட்டு சசிகலா டீம், தினகரன் டீம், பாமக, திமுக இவங்களுடைய கூட்டணிகளில் பாஜக தலைமையாக இருந்து வருகிற 2024 தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இது எந்தளவுக்கு உண்மை? இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் 2-3 இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், உங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன்.
2024 வரை இந்த அதிமுக பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமா இரட்டலை கிடைக்காது. ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைய முடியாது. அப்படி இணைய முடியாத பட்சத்தில் பாஜக தலைமையிலான ஒரு அணி அமைக்கும். அந்த அணியில் நிச்சயமாக திமுக பக்கம் பாமக போகவில்லை என்றால் திமுக பக்கம் பாமக போகவில்லை என்றால் பாஜக வேற ஆப்ஷன் இல்ல. சரி, ஏன்னா அதாவது பாமக திமுக நெருங்க பாக்குறாங்களா? இல்ல இல்ல, நீங்க யோசித்து பாருங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டாக இருக்கிற சூழல். ஆமா, ஆனா அவர் எடப்பாடி பக்கம் இருக்கிற பக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி போவாங்கன்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. பாஜக அணி அமைத்தாலும் எடப்பாடி எங்கே இருக்கிறாரோ அங்கதான் பாமக போகும்ன்ற நம்பிக்கை. ஒருவேளை இரட்டைகளை சின்ன முடக்கப்பட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ் தனி அணியாக நிற்கும் போது பாஜக ஒரு அணி அமைத்து அதுல ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற அணிக்கு இடம் கொடுத்து அப்படி வர சூழல்ல பாமக அந்த முயற்சி எடுப்பாங்களா? இந்த மாதிரி அணிகள் விஜயகாந்த், வாசன், ஓபிஎஸ், பாஜக, கிருஷ்ணசாமி, இந்த அணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தால் என்ன நடக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுக வந்துடலாம், ஆதரிச்சலாம், வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப காலமாக தமிழக அரசியலில் வந்து ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு என்ன ரோலர் கோஸ்டர் மாதிரி என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்க. டாக்டர் ராம்தாஸ், அப்படிப்பட்ட சூழலில் இந்த நீங்கள் சொன்ன என்ன வேண்டுமானாலும் பாஜக ஒரு பரீட்சாத்த முறையில் நிச்சயமாக செய்யும். தமிழ்நாட்டில் நடக்கூடிய நுண்ணி அரசியலை யாருக்கும் தெரியாத ரகசியில் பூடகமாக பேசியிருக்கீங்க, அதை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. கவர்னர் மாளிகையின் மூலமாக இங்கே அழுத்தம் கொடுக்கப்பட்டுருக்கு. கவர்னர் மாளிகை வந்து பாஜக இன்னொரு அலுவலமாக செயல்பட்டு இருக்கு. ஆளுநரை வைத்து ரஜினிக்கு வந்து மனசை கரைக்க முயற்சிகள் நடந்துக்கிட்டு பல விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து பேசி மிக்க நன்றி குபேந்திரன் சார்.